அஸ்ஸலாம் அலைக்கும். இன்றைக்கி வந்து இப்தார்க்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 200 கிராமுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு கொஞ்சம் அபசோடா போட்டுக்கறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பில் எடுத்திருக்கேன். போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கையால் நல்லா நம்ம கட்டி இல்லாமல் பிணைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு எப்படி பிணையுமோ அந்த பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கறலாம். எடுத்துகிட்டு ஒரு 20 நிமிஷம் மட்டும் நமக்கு ஊறுனா போதும். இந்த சைடு வந்து என்னோடய பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 100 கிராமுக்கு சிக்கன் எடுத்து வேக வச்சுன்னு வச்சுருக்கேன். ரெண்டையும் நம்ம போட்டுட்டு அதுக்கடுத்து பாதி பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா பொடிசா நெருக்கப்பட்டுக்கலாம், கொஞ்சம் மல்லித்தனி பொருசா நெருக்கப்பட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் லெமன் விட்டுட்டு நம்ம கையால் நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டா நமக்கு ஸ்டப்பிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம பிணைஞ்சு வச்சிருக்க மாவை எடுத்து சப்பாத்தி மாவை எப்படி பரத்துவோமோ கொஞ்சம் வந்து லைட்டாக நம்ம வந்து லேஸாக பரத்திக்கலாம். பரத்திட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க ஸ்டப்பிங் எடுத்து மேலே நல்லா பரவலாக வச்சுட்டு நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாம். பைய நம்ம சன்னமாக இதே மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துட்டு கரை லைட்டாக உருட்டிட்டு அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சேப்புக்கு அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு மைதா பேஸ்ட்டில் நல்லா ரெண்டு சைடு நல்லா நம்ம டிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பிரெட் க்ரம்ஸில் அதே மாதிரி ரெண்டு சைடு நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சவனே எண்ணெயில் போட்டுட்டு அதே மாதிரி மிதமான ஸ்வீட்டில் ஒரு 5 நிமிஷம் ரெண்டு சைடு போட்டால் நமக்கு மொறு மொறுன்னு இப்போ நமக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாவுக்கு ஒரு லைக் மட்டும் போட மறந்துடாதீங்க.